பண்ணுங்க அப்புறம் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணிடுங்க ஓகேங்களா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வாய்ஸ் க்ளீயராக இருக்கா செக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ஸ்க்ரீன் விசிபிளாக இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணிடுங்க ஓகேங்களா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம கிளாஸஸ் இமீடியாக ஆரம்பிச்சிடலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா செக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ஸ்க்ரீன் விசிபிளாக இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணிடுங்க ஓகேங்களா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம கிளாஸஸ் இமிடியட் ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்க அனைவருக்கும் வணக்கம் வாய்ஸ் க்ளியராக இருக்குது என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா செக் பண்ணுங்க ஓகே அப்புறம் ஓகே நம்ம க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் வந்து அதுக்கு முன்னாடி நான் அவங்க ஸ்லைட் ஷோவில் போட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருந்தோம் சரிங்களா ஸோ அதில் கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர் சார் நோட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய பேர் டவுட்டில் இருந்தது ஸோ அதனால் நம்ம அது ஒரு ஆன்லைன் கிளாஸே வச்சிடலாம் ஸோ அப்படின்ட்டு ஸோ டாப் டு பாட்டம் குடியரசுத் தலைவர் அவருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது இவரோட ஒர்க்கெல்லாம் என்ன ஓகேங்களா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டாப் டு பாட்டம் பார்த்துடலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் என்னென்ன கான்ஸ்டியூஷனில் இருக்க மேக்சிமம் பார்த்துருவோம் ஓகே ஸோ நம்ம வந்து மத்திய அரசு மூணாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஒன் டெஸ்கியூ ஸோ நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அது நிர்வாகத்தில் நம்மளுக்கு குடியரசுத் தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் என்ன பொறுப்பு இருக்குது நீதித்துறையில் என்னென்ன பொறுப்புகள்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே முதல் குடிமகனால எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இவருக்கு பொறுப்புகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது வந்து டென்த் நியூ புக் அண்டு டுவெல்த்து நியூ புக் ஓகேங்களா ஸோ அதில் ரெண்டில் இருக்குது டென்த்தில் தான் மேக்ஸிமம் இருக்குது டுவெல்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டுவெல்த்தில் வந்து அழகாக பிரித்து 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 கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் ஓகேங்களா ஸோ அரசின் நிர்வாகத் தலைவர் ஸோ அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அரசின் தலைவர் யார் நம்மளோட குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஒரு நிமிஷம் அரசின் தலைவர் அரசின் நிர்வாக தலைவர் அரசு ஓகேங்களா அரசு நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் அவர் பெயரில் நிர்வாக அதிகாரம் அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆனால் அரசாங்கத்தின் மூல அதிகாரம் யார்ட்டு இருக்கும் நம்மளோட பிரதமர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு நம்மளோட குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து இப்போ புக் ஐம்பத்தி ரெண்டாவது ஒரு ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டாவது இது வந்து பகுதி ஸோ இருபத்தஞ்சு பகுதி இருக்கும் ஸோ இதில் பகுதி அஞ்சில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அஞ்சாவது பகுதியில் ஸோ அதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அண்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு இந்திய ஆட்சி அதிகாரம் அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அவர் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸோ அவரே செய்யலாம் இல்லாட்டி யாரையாவது நியமித்து அவர் வந்து அவரோட கடமைகளை செய்யலாம் அனைத்து பொறுப்புகளும் இவருக்கு வழங்கியிருக்காங்க நிர்வாக பொறுப்புகள் அனைத்தும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு ஸோ அவர் முப்படைகளின் தலைவர் ஸோ முப்படைகள்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸோ முப்படைகளின் தலைவர் நம்மளோட குடியரசுத் தலைவர் ஸோ அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் ஐம்பத்தி மூணில் ரெண்டு ஓகே பி ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே ஒன்று ரெண்டுன்னு பிரிச்சுருப்பாங்க அதில் ஐம்பத்தி ரெண்டில் ரெண்டு ரெண்டாவது சாரி ஐம்பத்தி மூணில் ரெண்டாவது ஓகேங்களா ஐம்பத்தி மூணில் ரெண்டாவது ஓகே ஸோ ஐம்பத்தி மூணில் என்ன சொல்லியிருக்குன்னா அனைத்து பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு தமிழ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தமிழ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஆப் கிடைக்கும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது அது தமிழ் போட்டிங்கனாலே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் கிடச்சிரும் ஸோ அதில் பார்ட்டில் ஃபைவ்ல இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஷெல் பி வெஸ்டட் ஐன் பிரசிடெண்ட் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்கும் அனைத்து அதிகாரங்களும் அப்படின்ட்டு ஓகே ஸோ அதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் ஓகேங்களா ஐம்பத்தி ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் எலெக்ஷன் அ ப்ரெசிடெண்ட் ஓகேங்களா அதுக்கு என்ன அப்படின்னா அவர் கட்டாயமாக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் ஓகேங்களா மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஓகேங்களா இதில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது ஓகேங்களா அண்டு வெரி இம்பார்ட்டண்ட் மக்களவை உறுப்பினராவதற்கு ஓகேங்களா மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதி ஸோ மக்களவைக்கு இது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாநிலங்களவை மக்களவை அண்டு ஸ்டேட்டில் இருக்க எம் சட்டமன்றம் அண்டு உள்ளாட்சி உள்ளாட்சினா நம்மளோட வார்டு மெம்பர் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ முப்பத்தைந்து வயது குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் முப்பத்தைந்து வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஹையஸ்ட் ஏஜ் யாருக்கு வரும் அப்படின்னா நம்மளோட மாநிலங்களவை ஓகேங்களா மாநிலங்களவை உறுப்பினர்கள் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா அதான் வந்து பாராளுமன்றத்தின் மேலவைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட் முப்பது வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கடுத்து மக்களவை அல்லது லோக்சபா அல்லது கீழவை ஸோ அது கீழவைக்கு வந்து உங்களுக்கு இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ அதாங்க போட்டிருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன போட்டிருப்பாங்க ஆவதற்கு தகுதிகள்னால் அவர் இந்தியன் சிட்டிசன் இருக்கணும் மக்களவையில் வந்து இருக்கணும்னா இருபத்தஞ்சு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அவர் எந்த அரசு பணியிலோ அதாவது இந்த மத்திய மாநில அரசுகளின் ஊதியம் பெறும் பதவியிலோ இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சுயநினைவோடு இருக்கணும் அதாவது சுயநினைவு உள்ளவராக இருக்க வேண்டும் கடன் வந்து கடன் பெற்று திருப்பி அடைக்க முடியா அடைக்க முடியாத நிலை அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ வாங்கியிருப்பார் பட் ஆனால் முழுசாக ஐ மீன் என்னால் கட கடன் வாங்கிட்டேன் என்னால் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் வந்து எலெக்ஷனில் நான் போட்டியிட முடியாது ஓகே ஸோ அதெல்லாம் ப்ரொசீஜர் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது சொன்னேன் என்னது மாநிலங்களவைக்கு முப்பது வயசு சொன்னால் மக்களவைக்கு இருபத்தைந்து வயது சொல்லியாச்சா அதுக்கு அடுத்தது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எத்தனை வயது இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதாவது வார்டு மெம்பர் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ளாட்சி ஓகேங்களா மேயர் மேயர் எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷன் ஓகேங்களா வார்டு மெம்பர் எலெக்ஷன் ஸோ அதெல்லாம் நடக்கும் இல்லையா உள்ளாட்சி தேர்தல் ஸோ அதில் வந்து இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தால் தான் வந்து அவங்க வந்து நாமினேட்டே பண்ண முடியும் இந்த தேர்தலில் நிற்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி பதினெட்டு வயது போர் தான் நம்ம வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும் ஓகே ஓகே ஸோ இது இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓகேங்களா ஏஜ் 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 வைஸ் எல்லாருக்கும் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஸோ குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது என்னது வாக்காளர் குழு வாக்காளர் குழுமம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன குறைந்தபட்சம் வந்து ஐம்பது தேர்வு குழு வாக்காளர்கள் முன்மொழிவு செய்திருக்க வேண்டும் அதே மாதிரி ஐம்பது பேர் வந்து வழிமொழிந்திருக்க வேண்டும் ஓகேங்களா அது மட்டும் இது வந்து பாண்டாவதுக்கு ஓகே ஸோ அதில் ப்ரெசிடண்ட் எலெக்ஷனில் ஒருத்தர் தான் நிற்கணும் கிடையாது எவ்வளோ பேர் வேணால் நிற்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஐம்பது பேர் வந்து அவங்கள வந்து முன்மொழிஞ்சிருக்கணும் ஐம்பது பேர் வழிமொழிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க பிரெசிடண்ட் எலெக்ஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ பதினைஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் செஞ்சுருக்கணும் எங்கள் ரிசர்வ் பேங்க்கில் ஓகே ரிசர்வ் பேங்க்கில் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க வந்து எலெக்ஷன் நடக்கும் ஓகே ஸோ எலெக்ஷன் எப்படி நடக்கும் நான் பின்னாடி பார்ப்போம் ஸோ எலக்ஷன் நடக்கும்போது அதில் ஆறில் ஒரு பங்கு ஓகேங்களா ஆறில் ஒரு பங்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் வாக்குப்பதிவு இந்த பர்டிகுலர் ஒரு நபருக்கு ஓகேங்களா ஆறு ஆறில் ஒரு பங்கு வந்து மொத்த எண்ணிக்கையில் ஆறில் ஒரு பங்கு ஜெயிச்சிருந்தால் மட்டும்தான் வாக்கு அவங்க பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு டெபாசிட் திரும்ப அளிக்கப்படும் ஓகேங்களா சப்போஸ் ஆறில் ஒரு பங்கு பெறவில்லைனா இந்த பதினஞ்சு ரூபா டெபாசிட் வந்து திரும்ப அளிக்கப்பட மாட்டேறாது இதேமாதிரி தான் எல்லா எலெக்ஷன்லேயும் நடக்கும் டெபாசிட் பண்ணுவாங்க சேம் அதே தான் ஆறில் ஒரு பங்கு நீங்கள் வாக்குகள் பெறவில்லைனா உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது மறுபடியும் திரும்ப கிடைக்காது அதான் வந்து நம்ம கே அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில் எல்லாம் டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சுன்ட்டு ஸோ அதான் மீனிங் ஓகே ஓகே சப்போஸ் இவர் வேறு ஏதாவது பதவி பதவியில் இருக்கார் எம்பி ஸோ அந்த மாதிரி பதவியில் இருக்காருனால் இவர் எப்போ பதவி ஏற்கிறாரோ அப்போது அவரோட இதுக்கு முன்னாடி இருந்த பதவி ஆட்டோமேட்டிக் என்னாகும் காலியானதாக கருதப்படும் ஓகே அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் ஸோ இதில் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஓகேங்களா ஸோ இது இம்பார்ட்டன்ட் இந்த வாக்காளர் குழுமம் ஸோ அந்த விகிதாச்சாரம் எப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ அந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்ட்டிசிபேட் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை இருக்குது குடியரசுத் தலைவருக்குன்னா மக்கள் நம்ம டைரக்டாக வாக்களி வாக்களிக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ இது வந்து மறைமுக மறைமுக தேர்தல் ஓகேங்களா யார் வாக்களிப்பாங்கன்னா நாம் தேர்ந்தெடுத்தவங்க அது யார் யாருன்னா மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓகேங்களா அனைத்து மாநில சட்டமன்றம் ஸோ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த மாதிரி அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓகேங்களா மற்றும் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓகே ஸோ இவங்களா தான் ஓட்டு போட முடியும் இதில் மிக முக்கியமானது வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சிலர் வந்து நாமினேட் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ நாமினேட் பண்ணவங்க வந்து இதில் ஓட்டு போட முடியாது ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது ஓகே ஸோ இந்த ஒற்றை மாட்டு விகிதாச்சார முறை ஸோ அப்படிங்கறது என்னன்னு பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் பர்டிகுலர் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வந்து ரேஷியோகாம் அதாவது விகிதாச்சார அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு யாருக்கு எம்எல்ஏஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து விகிதாச்சாரம் மாறுபடும் ஓகேங்களா ஸோ எப்படின்னா இப்போ பார்ப்போம் ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது இதில் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும் ஓகே ஸோ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு கீழே இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ நம்ம மேலே எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஏழு புள்ளி இருபத்தோரு கோடி ஓகேங்களா ஏழு புள்ளி இருபத்தோரு கோடி ஓகே ஏழு கோடியாக இருபத்தோரு லட்சம் ஓகேங்களா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓகே ஸோ அதை உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க டிவைட் பண்ணுவாங்க ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா அது இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் ஓகேங்களா ஸோ இது இது மாதிரி உங்களுக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு எவ்வளோ தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுக்கு எவ்வளோ விகிதாச்சாரம் அப்படின்னு கிடைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சேஞ்ச் ஆகும் ஸோ தமிழ்நாடு வந்து நம்ம பாப்புலேஷனில் தெரியும் ஏழாவது இடத்துல இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் உத்தரப்பிரதேசம் ஸோ உத்தரப்பிரதேசில் ஆட்டோமேட்டிக் விகிதாச்சாரம் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறும் ஓகேங்களா இது வந்து யாருக்கு எம்எல்ஏஸ்க்கு வேல்யூ ஆஃப் வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் அண்ட் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் பங்கு பெறலாம் அது மட்டும் இல்லாமல் யூடி யூடி சட்டமன்றம் எங்கெங்க இருக்குது நம்மளோட டெல்லிலையும் புதுச்சேரியிலையும் ஓகேங்களா சேம் அதே மாதிரி எம்பிஸ்க்கும் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ எம்பிஸ்க்கு எப்படின்னா டோட்டல் வேல்யூ ஓட் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் ஸோ இந்தியாவில் இருக்க அனைத்து எம்எல்ஏக்கள் ஓகேங்களா அனைத்து மாநில எம்எல்ஏக்களின் மொத்த எண்ணிக்கை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஸோ சட் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓகேங்களா ஸோ டோட்டல் ஸோ டோட்டல் நாடாளுமன்றத்தில் இருக்க உறுப்பினர்கள் இதில் நாமினேட்டிங் பர்சன்ஸ் மட்டும் கிடையாது ஓகேங்களா குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பாரு இல்லையா அவர் மட்டும் கே அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க ஸோ குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் பாண்டு பேர் நியமிப்பார் லோக்சபாவில் ரெண்டு பேர் நியமிப்பார் அது நம்ம கீழே ஆர்டிக்கல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த முறையில் தான் வந்து என்ன நடக்கும் எலெக்ஷன் நடக்கும் ஓகேங்களா ஓகே அண்டு புதுச்சேரியிலையும் சேம் அதே மாதிரி ஓகேங்களா புதுச்சேரியிலனால எம்எல்ஏஸ் தானே இருப்பாங்க ஸோ டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் பா பாண்டிச்சேரி டிவைட் பை டோட்டல் மெம்பர்ஸ் ஓகேங்களா பாண்டிச்சேரியோட எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஓகே ரெண்டு ஒன் பை தௌசண்ட் அப்படி வந்துடும் ஓகே அண்டு இப்போ ஜெயிச்சுட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணார் குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் சப்போஸ் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகளில் யார் மூத்தவரோ அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஓகேங்களா அது வந்து டுவெல்த் புக்கில் இருக்கும் ஓகே ஸோ அவரோட காலம் ஐந்து ஆண்டுகள் ஸோ ஒன்ஸ் தேர்ந்தெடுத்துட்டாங்கனாலும் ஸோ நெக்ஸ்ட் டைமும் அவர் வந்து என்ன பண்ணலாம் எலெக்ஷனில் நிற்கலாம் ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயாவை கூட கேட்டாங்க ஆனால் அவர் பர்சனலாக இல்லை நான் நிற்கல அப்படின்ட்டு ஸோ அதனால் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் அவர் இருந்தார் ஓகேங்களா ஸோ மறுபடியும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது நிற்கலாம் எலெக்ஷனில் ஓகே ஸோ குடியரசுத் தலைவனின் அதிகாரங்கள் ஸோ அதில் எப்படியெல்லாம் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்குற டீட்டெயில் பார்த்தோம் இப்போ வந்து நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நீதித்துறை அதிகாரங்கள் ஸோ மூணு இருக்குது ஸோ அதில் ஒவ்வொன்றும் வருஷம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நிர்வாக அதிகாரங்கள் ஸோ நிர்வாக அதிகாரங்கள் கீழே என்ன இருக்குது ஸோ மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது ஓகேங்களா ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் செவன்ட்டி செவன் ஓகேங்களா ஆர்டிகல் எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஆர்டிக்கல் எழுபத்தி ஏழு ஸோ நோட் பண்ணிக்கோங்க அண்டு ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு அகைன் நம்ம வருவோம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் இப்போ இருக்கிற ராம்நாத் கோவிந்த் வரைக்கும் ஓகே பிரதமர் பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கிற ஆர்டிக்கல் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஆர்டிக்கல் எழுபத்தி ஐந்து ஸோ நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிக்கிறார் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் வந்து அமைச்சர்களை நியமிக்கிறாங்க ஓகேங்களா இந்த அமைச்சர்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த வந்து கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அண்டு பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சர்கள் நியமிக்கிறார் ஓகேங்களா அண்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமைச்சர்கள் வந்து இவங்களுக்கு வந்து யார் குடியரசுத் தலைவருக்கு வந்து அட்வைஸ் கொள்ளங்குவாங்க ஏதாவது நிர்வாகத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறது தான் வந்து இவங்களோட வேலை ஓகேங்களா ஸோ அவரே செய்யலாம் இல்லாட்டி இது மாதிரி அமைச்சர்களை நியமித்து வேலைகளை செய்யலாம் ஸோ அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளை ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஸோ அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம் ஓகே அண்டு மிக முக்கிய பறவைகளை இந்தியாவில் மிக முக்கிய பதவிகளை யார் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஓகே ஸோ அது குடியரசுத் தலைவரில் ஃபஸ்ட்டு மாநில ஆளுநர் ஸோ மாநில ஆளுநரை நியமிக்கிறதுக்கான ஆர்டிக்கிள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் இது நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓகேங்களா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நாலு ஒன் ஃபோர் ஓகே ஒன் ஃபோர் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த ஒன் ஃபோர் தான் என்ன சொல்லுனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் ஒன் ஃபோர் சேம் அதேதான் வந்து சீஃப் எலக் சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்டு அதர் ஜட்ஜஸ் ஓகேங்களா அதை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் ஸோ அவரோட கையில் கையில் அதாவது சீல் அண்டு சிக்னேச்சரோட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா சேம் டூ ஒன் ஃபோர் வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது டூ ஒன் ஃபோர் வந்து மாநில மா மாநிலங்களில் உயர் நீதிமன்றம் இருக்குதுன்னு சொல்லும் ஓகேங்களா அது மட்டும்தான் அது சொல்லும் ஆனால் ஆர்டிக்கல் டூ ஒன் சிக்ஸ் இரநூத்தி பதினாறு ஓகேங்களா இரநூத்தி பதினாறு என்ன சொல்லும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் உயர் நீதிமன்ற நீதிபதி கலை ஓகேங்களா ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன வருது இவர் சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஓகேங்களா ஸோ அது நியமிக்கிறது வந்து அப்பாயிண்டட் பை ப்ரெசிடென்ட் ஓகேங்களா ஸோ அது ஆர்டிகல் ஒன் சாரி டூ ஒன் சிக்ஸ் ஓகே இரநூத்தி பதி நாலு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் சாரி ஒன் செகண்ட் ஆண்டு இதர நீதிபதிகள் நியமிக்கிறார் ஓகேங்களா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஓகேங்களா அட்டானி ஜென்ரல் அட்டானி ஜென்ரல் ஆஃப் இண்டியா ஓகேங்களா அட்டானி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதை நியமிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் பிரதமர் செவன்டி சிக்ஸ் வந்து அட்டானி ஜென்ரல் ஓகேங்களா அட்டார்னி ஜென்ரலில் நியமிக்கிறது யார் குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் சாரி செவன்டி சிக்ஸ் ஓகே ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் ஓகேங்களா அடுத்தது தலைமை தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஓகேங்களா கம்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜென்ரல் ஓகேங்களா அது ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி எயிட் ஓகே ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆர்ட்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் என்னது கம்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜென்ரல் இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் ஸோ அவர் தான் வந்து கீழே தான் வந்து அனைத்து செலவினங்களும் இவர் தான் கண்காணிப்பார் அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வருடமும் இவருக்கு யாருக்கு ச பாராளுமன்றத்துலேயும் கூடிய கிறிஸ்து இவர் வந்து இவரோட அறிக்கை சமையப்பார் ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஸோ எலெக்ஷனுக்கு என்ன எலெக்ஷன் அது என்ன பார்ட்டு பார்ட்டு பதினைந்து ஓகேங்களா பகுதி பதினைந்து வந்து எதை சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் ஓகேங்களா ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸோ பார்ட் ஃபிஃப்டீன் ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த பாட்டும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ஆர்ட்டிகல் த்ரீ டூ ஃபோர் ஓகேங்களா ஆர்டிக்கல் த்ரீ டூ ஃபோர் என்ன சொல்லுது எலெக்ஷன் கமிஷ் கமிஷ்னர் சீஃப் எலெக்ஷன் கமிஷ்னர் அண்டு அதர் டூ எலெக்ஷன் கமிஷ்னர்ஸ் ஓகேங்களா தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் யார் நியமிக்கிறா குடியரசுத் தலைவர் ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு த்ரீ டூ ஃபோர் ஓகேங்களா த்ரீ டூ செகண்ட் த்ரீ டூ ஃபோர் முந்நூத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இதே தான் என்ன சொல்லும் மாநிலத்துக்கு வந்து ஒரு எலெக்ஷன் இந்தியாவுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் வேணும் ஓகேங்களா மாநிலத்துக்கும் மற்றும் இந்தியாவுக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு சீஃப் அதாவது தலைமை தேர்தல் ஆணையம் வேணும் அதுக்கு மட்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் த்ரீ டூ ஃபோர் ஓகேங்களா ஸோ அதை நியமிக்கிறாரு நம்மளோட குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஒன் செகண்ட் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து இவரோட மிக முக்கிய பணிகள் ஓகே நம்மளோட யார் நம்மளோட ஆளுநர் ஓகேங்களா இந்த ஆர்டிகல் அனைத்தும் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அண்டு குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஆணையம் ஓகேங்களா இப்போ வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஆணையம் இருக்குது ஓகே அது வந்து சட்டத்திருத்தம் சட்டத்திருத்தம் நூற்றி எட்டு ஓகேங்களா ஒரன் செகண்ட் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி ஒன் இது வந்து டுவெல்த்து புக் ஓகே டூ ஃபார்ட்டி ஒன் இல்லை ஓகேங்களா ஸோ நூற்றி என்னது ஓகேங்களா பிசிக்கான கமிஷன் ஆணையம் ஓகேங்களா BC தேசிய தேசியானியம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி ஓகே ஸோ சட்டத்திருத்தம் நூற்றி ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது செடியூல் கேஸ்ட் ஓகேங்களா செடியூல் கேஸ்ட் பட்டியல் இனத்தவர்கள் ஓகே பட்டியல் இனத்தவர்கள் அவர்களுக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து என்னது முந்நூற்றி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஓகேங்களா முந்நூற்றி சொல்லும் அண்டு முன்னூற்றி ஸோ முந்நூற்றி வந்து என்ன சொல்லுதுன்னா எஸ்டி செட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸோ செடியூல் Tribes ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ ஓகேங்களா அண்டு முந்நூற்றி முப்பத்தி எட்டு பி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது நூற்றி ரெண்டாவது அமெண்ட் Class கிளாஸ் பிசிக்கு நேஷ்னல் கமிஷன் அமைச்சது ஓகேங்களா ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேட்டில் ஸோ நூற்றி ரெண்டாவது சட்ட ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தெட்டு பி ஸோ இதெல்லாம் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னா பார்ட்டு பதினாறு ஓகேங்களா பார்ட்டு பதினாறில் இருக்கும் ஓகேங்களா பார்ட்டு பதினாறு அதாவது பகுதி பதினாறு ஓகேங்களா ஓகே ஆண்ட முப்படைகளின் தலை தளபதிகளையும் இவர் நியமிக்கிறார் ஓகேங்களா இவர் தான் வந்து தலைமை தளபதி அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு பி ஐம்பத்தி மூணில் ரெண்டாவது ஓகேங்களா ஐம்பத்தி மூணு பி ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரெண்டாவது இருக்கும் ஐம்பத்தி மூணுக்குள்ள ரெண்டாவது ஓகேங்களா ஒன் டூ அதில் ரெண்டாவது பாயிண்ட் ஓகே ஸோ அதுக்கடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் ஓகேங்களா பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ பாராளுமன்றம் பொது தேர்தலுக்கு பின்னர் புதிய கூட்டத்தொடரை இவர் வந்து உரையுடன் நியமித்து வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாடாளுமன்றம் வந்து கூடுதலியா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மூணு டைப் ஆஃப் செஷன்ஸ் இருக்குன்னு தெரியும் மினிமம் வந்து இந்திய நாடாளுமன்றம் ஆறு மாதத்திற்கு ஒரு தரை கூட்ட வேண்டும் ஓகேங்களா அது அது நம்ம நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படிலாம் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கும்போது போது அப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதில் சிக்ஸ் மந்த் கவுன்ஸ் வந்து நடக்கணும் ஓகேங்களா அப்படின்ட்டுருக்கோம் நம்ம இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு செஷன்ஸாக நடக்குது ஓகேங்களா பட்ஜெட் கூட்டத்தொடர் குளிர் மழைக்கால கூட்டத்தொடர் அண்டு குளிர்கால கூட்டத்தொடர் ஸோ அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகே ஸோ பாராளுமன்றம் பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் நடக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் வீக் ஸோ அப்போ வந்து குடியரசுத் தலைவர் உரையோடு ஆரம்பிப்பார் ஓகேங்களா ஸோ அது சொல்கிற ஆர்டிக்கல் என்னது ஆர்டிக்கல் எயிட்டி செவன் ஓகேங்களா ஆர்டிக்கல் எயிட்டி செவன் ஓகே அண்டு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் செய்தி அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணலாம் அட்ரஸ் பண்ணலாம் ஓகேங்களா மெசேஜ் அனுப்பலாம் ஸோ அந்த மெசேஜ் ஷேர் பண்ணுறது வந்து ஆர்ட்டிகல் எயிட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்தும் சட்டமாகும் ஸோ சட்டமாகும் அனைத்தும் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகிறது ஒரு கையில் போடணும் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிகல் ட்ரிபிள் ஒன் ஓகேங்களா நூற்றி பதினோருன்னு நூற்றி பதினோராவது ஆர்டிக்கல் அது சைன் பண்ணால் தான் வந்து சட்டமாகும் சட்டமன்றத்தில் என்ன பாரா ஐ மீன் பாராளுமன்றத்தில் என்ன மாதிரி மசோதா கொண்டு வந்தாலும் ஓகே அண்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஸ் பில் ஓகேங்களா மணி பில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மணி பில் அதாவது நிதி மசோதா நிதி மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலின்றி இந்த மாதிரி மசோதாக்கள்லாம் தாக்கல் பண்ணலாம் ஆனால் நிதி மசோதா மட்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது ஓகேங்களா நாடாளுமன்றன்னா மெயினாக வந்து மணி பில் வந்து மக்களவையில் மட்டுந்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ராஜ்யசபாவில் பண்ண முடியாது லோக்சபாவில் தான் பண்ண முடியும் அதுவும் இம்பார்ட்டண்ட் நாம அதுவும் மறுபடியும் நம்ம பாராளுமன்றத்தை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுமதி பெறணும் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிகல் ஆர்டிகல் நூற்றி பத்து ஓகேங்களா ஆர்டிகல் நூற்றி பத்து ஓகேங்களா அண்டு நாடாளுமன்ற இரு அவைகளையோ அல்லது ஏதா கூட்டத்தையோ முடிவு கொண்டு வரலாம் அல்லது இரு அவைகளையும் ஒன்றாம் கூட்டலாம் இல்லாட்டி கலைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான அதிகாரம் வந்து கூட்டத்தை கூட்டவோ கலைக்குவோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா கூட்டத்தை கூட்டவோ கலைக்குவ அதிகாரம் எயிட்டி ஃபைவ் அதிகாரம் செய்தி அனுப்புகிறது ஓகேங்களா ஸோ மெசேஜ் அனுப்புறதுக்கு எயிட்டி சிக்ஸ் அண்டு ஸ்பெஷல் அட்ரஸ் ஓகேங்களா ஸ்பெஷல் அட்ரெஸ்க்கு எயிட்டி செவன் ஓகேங்களா ஸோ வருஷம் நான் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே அண்டு ஸோ குடியரசுத் தலைவர் நாம் ஆல்ரெடி ல லாஸ்ட்டு செஷன்ஸ்லே பார்த்தோம் ஒன் செகண்ட் ஸோ இங்கே என்ன இருக்குது ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையை பற்றி கூறும் ஆர்டிக்கல் எயிட்டி ஓகேங்களா அண்டு மக்களவையை பற்றி கூறும் ஆர்ட்டிகல் ஓகேங்களா மாநிலங்களவை அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அல்லது ராஜ்யசபா ஓகே ஸோ அதை பற்றி கூறுற ஆர்டிகல் எயிட்டி லோக்சபா ஆர் ஆர் அப்பர் ஹவுஸ் ஓகேங்களா ஸோ அப்பர் ஹவுஸ் ஓகே ஸோ அதை பத்தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா அதை பத்தி சொல்கிற ஆர்டிகல் எயிட்டி ஒன் ஓகேங்களா நான் பார்த்தோம் பனிரெண்டு உறுப்பினர்களை யார் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஓகேங்களா இதில் ராஜ்யசபாவில் ஓகேங்களா மாநிலங்களவையில் அதை சொல்கிற ஆர்டிக்கல் எயிட்டி அதே தான் மறுபடியும் போட்டிருக்காங்க ஓகே ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் ஓகே மாநிலங்களவையில் மாநிலங்களவையில் பனிரெண்டு நபர்களை ஓகேங்களா அண்டு மக்களவையில் மக்களவையில் இரண்டு ஆங்கிலோ இந்தியன்களை இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கிறது வந்து ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா இதுவும் சேம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பார்ட் பதினாறில் இருக்கும் ஓகேங்களா பார்ட்டு பதினாறில் இருக்கும் எப்படிங்கிற மேலே நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா இன்னது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சர்டைன் க்ளாஸஸ் ஓகேங்களா ஒரு சில வகுப்புகளுக்கான ஒரு சில சலுகைகள் வழங்குறது ஓகேங்களா அதே தான் சேம் ஆங்கிலோ இந்தியனுக்கு சொங்கம் வருது ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று சேம் இதுவும் வந்து நம்மள மேலே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டு அதில் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிதி சார்ந்த அகைன் நிதி மசோதா ஸோ நிதி மசோதான்னு மணி மணிபில் என்ன ஆர்டிகல் ஆர்டிகல் ஒன் ஒன் ஜீரோ ஸோ இவரோட குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றம் ஐ மீன் எக்ஸாக்டாக மக்களவையில் மக்களவையில் அபிமுகப்படுத்த முடியாது ஸோ மணி மசோதா பற்றி சொல்கிறது நூற்றி பத்து ஓகேங்களா அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஆண்டு வரவு செலவு ஸோ பட்ஜெட் ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க யார் நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் இவரோட ஒப்புதலுடன் யார் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் தாக்கல் பண்ணுவாங்க அதை பற்றி கூற ஆர்டிக்கல் நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா ஸோ நூற்றி பத்து மணி பில் நூற்றி பதினொன்று குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் பெறாமல் எந்த மசோதாவும் சட்டமாகாது ஆண்டு நூற்றி பன்னெண்டு பட்ஜெட் ஓகேங்களா ஆண்டு நிலை அறிக்கை ஓகேங்களா ஆண்டு மானியம் மானிய கோரிக்கை கொண்டு வர முடியாது ஓகேங்களா ஸோ அதில் எக்ஸாக்டாக வந்து எதிர்பாராத செலவினங்கள் ஸோ எதிர்பாராத செலவினங்கள் ஸோ அது வந்து யார் கன்சால்டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ கன்சால்டேட் ஃபண்ட் யார்கிட்டிருக்குனா குடியரசுத் தலைவர் இருக்கும் குடியரசுத் தலைவர் தான் அவர் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் கன்சல்டேட் ஃபண்ட் ஓகே ஏதாவது அவசர தேவைகள் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் அப்படின்னா ஸோ அதுக்கு பார்லிமெண்ட்டு கேட்டுருந்துச்சின்னா அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா பிரசிடென்ட் வந்து சேங்ஷன் பண்ணுவார் ஸோ அதுக்கான ஆர்டிகல் என்னது நூற்றி பதினஞ்சு ஸோ அதெல்லாம் புக்கில் கிடையாது நான் சொன்ன எல்லாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம சைடில் நோட் பண்ணி வச்சுருப்போம் அப்புறம் நம்மளும் சொல்லுவோம் ஓகே அண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்ட் பன்னிரெண்டில் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது டூ எயிட்டி டூ எயிட்டி எதை பற்றி சொல்லணும்னா ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லும் ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது ஒன்னே நான் வச்சுக்கிறோம் நான் ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆர்டிகல் இரநூத்தி ஏ ஓகேங்களா டூ ஏ ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி எப்போ மறுபடியும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா ஸோ அது வந்து நூற்றி சட்ட திருத்தம் பொருள்கள் மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ஜூலை ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறது யார் குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் டூ எயிட்டி அப்படிங்களா நான் வச்சுக்கோங்க பார்ட் பன்னெண்டில் இருக்கேன் ஓகே ஆண்ட ஜுடிஷரி பவர்ஸ் ஓகேங்களா ஸோ நீதி நீதி சார்ந்த அதிகாரங்கள் ஓகேங்களா ஸோ நீதி சார்ந்த அதிகாரங்கள் ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியும் ஆர்டிக்கல் எழுபத்தி ரெண்டு ஸோ அதன் பிரகாரம் உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்கு வந்து தண்டனை வழங்குது ஒரு வேளை தூக்கு தண்டனை இல்லாட்டி ஆயுள் தண்டனை இல்லாட்டி இத்தனை ஆண்டுகள் வந்து ஜெயில் தண்டனை வழங்குதுன்னா குடியரசுத் தலைவர் இந்த ஆர்டிக்கல் எழுவத்தி ரெண்டை பயன்படுத்தி ஒருவரின் தண்டனையை குறைக்கவோ ஒத்தி வைக்கவோ அல்லது டோட்டலாக விடுவிக்கவோ அல்லது மன்னிப்பு வழங்கவோ ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் ஆர்டிக்கல் செவன்ட்டி டூ ஓகேங்களா எழுவத்தி ரெண்டு ஓகே ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மறுபடியும் இதே மாதிரி ஆளுநருக்கு நான் பார்ப்போம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இதில் மரண தண்டனையும் இவற்றுக்குள் அடங்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் தப்பு செஞ்சவர் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் மேலே நீதிமன்றத்திலோ அண்டு நாடாளுமன்றத்திலோ வந்து அவங்க என்ன பண்ண முடியாது குற்றம் சுமத்த முடியாது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் செயல்படுத்தின அந்த பொது மன்னிப்புக்கு வந்து எந்த நீதிமன்றத்திலும் அவர் வந்து ஆட்சியில் இருக்கிறவரை பதிலளிக்க தேவை இல்லை ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிகல் செவன்ட்டி டூவில் இருக்கும் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீயில் டூ வந்து என்னென்னா குடியரசுத் தலைவர் தான் யார் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஓகேங்களா தலைமை தளபதி மூணு முப்படைகளின் தலைமை தளபதியார் குடியரசுத் தலைவர் ஸோ அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு ரெண்டு ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிப்பு செய்வதும் அமைதி அமைதியை அமைதியை ஏற்படுத்துவதற்கும் அதிகாரம் படைத்தவர் எனக்கு சிவர் பேரில் தான் எல்லாமே நடக்கும் இவர் தான் வந்து ஆர்டர் போடுறது அண்டு அமைதி இவர் மூலிமா அனுப்பப்பட்டவர் மூலிமா கையெழுத்துலாம் நடக்கலாம் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ ஆனால் அறிவிப்பு செய்கிறதும் போர் நிறுத்தம் செய்கிறது எல்லாமே இவர் தான் யார் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளுக்கு வெளிநாட்டு தூதுவர்கள் ஸோ தூதுவர்களை வரவேற்பது மற்றும் வெளிநாடு இந்தியா இந்தியாவுக்கான தூதுவர்களை நியமிப்பது யார் குடியரசுத் தலைவர் ஆண்டு வெளிநாட்டில் ஒப்பந்தங்கள் அனைத்தும் குடியரசுத் தலைவரின் பெயராலே நடைபெறும் ஓகேங்களா அனைத்து நடவடிக்கைகளையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் நடைபெறும் நம்ம ஆல்ரெடி பார்ப்போம் ஓகேங்களா செவன்டி செவனில் ஸோ அண்ட் எமர்ஜென்சி பவர்ஸ் என்னது நெருக்கடி நிலை ஸோ இந்தியாவில் எமர்ஜென்சி சொல்கிற பகுதி வந்து என்னது பகுதி பதினெட்டு பார்ட் எயிட்டீன் ஓகேங்களா பார்ட் எயிட்டின் வந்து எமர்ஜென்சி பற்றி சொல்லும் எமர்ஜென்சி வந்து மூன்று வகையான எமர்ஜென்சி இருக்குது ஓகேங்களா இந்தியா ஃபுல்லாக அவசர நிலையை நெரு பிரகடனப்படுத்தலாம் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் மாநிலத்துக்கு மட்டும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிதி அதாவது ஃபினான்ஸ் மேட்ராகவும் வந்து நிதி நெருக்கடியை கொண்டு வரலாம் ஓகேங்களா ஸோ அது நாடு முழுவதும் நிதி நெரு அதாவது நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை நெருக்கடி நிலையை நீங்கள் பிரகடனப்படுத்துனீங்கன்னா படுத்தினோம் அப்படின்னா அதுக்கான ஆர்ட்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நாடு முழுவதும் ஓகேங்களா அண்டு மாநிலம் மாநில அரசாங்கம் ஓகேங்களா ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் ஓகேங்களா பர்ட்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் பண்ணணுன்னா அதற்கான ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு இதெல்லாமே பார்ட் எயிட்டீனில் இருக்கும் ஓகேங்களா பார்ட் எயிட்டின் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி வரைக்கும் தான் ஸோ இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இதில்னா இந்திய அரசியலம்பு சட்டம் எப்படியெல்லாம் வந்துச்சு எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் சட்டம் எடுத்தாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போதுலாம் பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து இதிலருந்து வந்தது இது நம்ம இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஸோ அதிலேருந்து வந்தது அண்ட் எமர்ஜென்சி டைமில் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகளை நீக்குவது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்தோம் ஜெர்மனிலேருந்து எடுத்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அண்டு ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி ஃபினான்ஸ் எமர்ஜென்சி முந்நூற்றி அறுபது ஸோ இது வரைக்கும் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது கிடையாது ஓகேங்களா ஸோ அது இது வந்து நாடு முழுக்க தான் ஓகேங்களா முந்நூற்றி அறுபது ஓகே ஸோ அந்த ஓகே முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரி போர் நடக்கும்போது போர் நடக்கும்போது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயன்படுத்தி இந்தியா முழுக்கவும் வந்து எமர்ஜென்சி லான்ச் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணாங்கன்னா நடைமுறைப்படுத்தினா அடிப்படை உரிமைகள் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் கட்டாயிடும் கட்டானாலும் ஆர்டிக்கல் பத்தொம்பது தானாகவே நிறுத்தப்படும் அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் இருபது இருபத்தொன்று வந்து என்ன பண்ணாது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னையே ஓகேங்களா ஸோ அதில் இருபத்தொன்னு நார்மலாக போடுவாங்க இருபத்தொன்னில் எதுலாம் ஃபியூச்சரில் வச்சாலும் இது வரைக்கும் இருபத்தொன்னையே இருக்குது ஃப்யூச்சரில் வேறு எதாவது ஆட் பண்ணாலும் கூட என்னாகும் அதெல்லாம் வந்து நீக்க முடியாது எமர்ஜென்சி டைமில் நீக்க முடியாத சட்டங்கள் இருபது மற்றும் இருபத்தொன்று ஓகேங்களா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஐம்பத்தி எட்டு சாரி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வந்து என்ன சொல்லும் ஆர்டிகல் பத்தொம்பது அதாவது அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் பத்தொம்போதில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடிப்படை உரிமைகள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை தவிர எது இருபதையும் இருபத்தி ஒன்றையும் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இந்த புக்கு வர டைமில் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ப்ரிண்ட் பண்ணிணாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரெண்டு ஸ்டேட் மேலே இருக்குது ஓகேங்களா உத்தரப்பிரதேஷ் அண்டு ஹரியானா ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா லெவன் டைம்ஸ் நியர்பை வந்திருக்கு ஓகேங்களா அது வந்து பழசு ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அண்டு குடியரசுத் தலைவர் நீக்கம் ஓகேங்களா ஸ்கோ குடியரசுத் தலைவர் இம்பீஸ்மெண்ட் குற்றம் சுமத்தி அதாவது இவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு குற்றம் சுமத்தி அவர் வந்து என்ன பண்ணலாம் நீக்கலாம் அரசியலமைப்பை மீறி மீறியதாக குற்றம் சுமத்தலாம் அதுக்கான ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி சாரி ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் ஓகேங்களா ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் ஓகேங்களா ஸோ அதில் நாடாளுமன்றத்தின் நிறுவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் ஓகேங்களா ஸோ அவையில் வருகை புரிந்தவர்களில் வருகை புரிந்தவர்களில் நான்கில் ஒரு பங்கிற்கு குறையாமல் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவர் அவரை வந்து பதவி நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் ஓகேங்களா ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி குற்றம் வந்து நாடாளுமன்றத்தில் எப்போ வந்து இயற்றப்படுதோ அன்றிலிருந்து வந்து அவரோட பதவி வந்து பறிபோகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி குற்றம் சுமத்துனா ஓகே அண்டு இப்போ ஐந்து ஆண்டுகள் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போது உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்றில் ஒருத்தர் வந்து பதவியேற்கிறாரு அப்படின்னா ஸோ ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சபோது டிசம்பர் முப்பத்தொன்னோட அவர் முடியுது இல்லையா ஸோ அவர் உடனே ஜனவரி ஒன்றாந்தேதி அகெயின் மறுபடியும் அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் பதவி நீங்கணும்னு அவசியம் இல்லை அடுத்த குடியரசுத் தலைவர் வரும் வரை அவர் வந்து பதவியில் தொடரலாம் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவருக்கு ஒரு சில சலுகைகள்லாம் வழங்கியிருப்பாங்க குடியரசுத் தலைவருக்கு மட்டும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ட் முக்கிய பிரமுகர்களுக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பற்றி சொல்கிற ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை அவரோட பதவியில் இருக்கிற வரைக்கும் ஸோ இதுக்கு குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து இதில் வரும் இதில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தது தலைவர் தலைவருக்கான அதிகாரங்கள் அண்டு அவருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அண்டு ஒன் செகண்ட் டுவெல்த் புக்கில் ஸோ அழகாக பிரித்து போட்டிருப்பாங்க அதிகம் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஒன் செகண்ட் ஸோ ஒன் செகண்ட் ம இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஸ்ட்ரீமிங் லைவ் போயிட்டுருக்கா இல்லையான்ட்டு लोडाइट वन सेकंड स्ट्रीमिंग दाक சேம் நம்ம அங்கே பார்த்தது தான் இங்கே மறுபடியும் பார்க்க போகிறோம் ஸோ குடியரசுத் தலைவர் பெயரால் நிர்வாகம் நடத்தப்படுகிறது ஸோ இது வந்து ஆர்டிகல் செவன்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ அமைச்சரவை முக்கிய முடிவுகளை அறிந்திருந்தும் அமைச்சர்கள் கவனத்துக்கு கொண்டு வருது ஸோ அமைச்சர்களை நியமிக்கிறதெல்லாம் ஆர்டிகல் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் செவன்ட்டி ஃபோர் வந்து அவங்க வந்து அவங்களோட அட்வைஸ் எல்லாம் இவங்க குடியரசுத் தலைவர் வர அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் முக்கிய பொறுப்புகளை நியமனம் செய்வது நம்ம அதிலெல்லாம் பார்த்தோம் ஸோ ஆளுநர் நியமனம் மாநிலங்களில் ஆளுநர் நியமனம் செய்வது ஓகேங்களா அண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அண்டு இதர நீதிபதிகள் ஓகேங்களா அண்டு இதர நீதிபதிகள்லாம் உயர் நீதிமன்றத்துலேயும் உச்ச நீதிமன்றத்துலேயும் மட்டும் ஓகேங்களா மாவட்ட நீதிமன்றத்துக்கு பண்ணுறது ஆளுநர் அது நம்ம பின்னாடி பார்ப்போம் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளையும் நியமிப்பது குடியரசுத்தில் இருக்குது ஸோ அண்டு அட்டார்னி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் அண்டு கம்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்ரு ஜென்ரல் ஓகேங்களா ஸோ அது எல்லாமே வந்து முக்கிய நியமனங்கள் எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு நேஷ்னல் கமிஷன் அமைக்கிறது ஓகேங்களா ஸோ அது ஸோ அதெல்லாம் வந்து இவரோட முக்கிய பொறுப்புகள் அண்டு நியமிப்பது ஓகே அயல் நாடுகளுக்கு உறவுகளை கையாள்வது ஸோ இவரு தான் வந்து போர் அறிவிப்பு செய்கிறது மற்றும் இவரின் பேரால் தான் வந்து என்னப்படும் ஒப்பந்தங்கள்லாம் செயல்தாகும் அப்படின்ட்டு ஸோ முப்படைகளின் தலைவராக இருப்பது ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ இல்லை டூ ஓகேங்களா ஃபிஃப்டி த்ரீ டூ ஓகே ஸோ ஒன்றைய அழுகைக்கு உட்பட்டது ஓகே யூடி யூனியன் டெரிட்டரி வந்து இவரோட நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம தனி பார்ட்டு தனியாக இருக்கும் ஓகேங்களா யூ யூனியன் டெரிட்டரிக்கு ஸோ அந்த பார்ட்டில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா யூனியன் டெரிட்டரி வந்து பார்ட் எயிட் ஓகே ஸோ பார்ட் எயிட்டில் இருக்கும் ஸோ அதில் வந்து குடியரசுல தலைவர் இருக்கிற வேறு அதிகாரங்கள் என்ன சட்டத்துறையில் சட்டத்துறை மீன்ஸ் ஐ மீன் சட்டமன்றம்னு போகிறதுக்கு சட்டத்துறையின்னு போட்டாங்க ஓகேங்களா ஸோ சட்டத்துறைன்னா நீதித்துறைன்னு வந்துடும் இது வந்து சட்டமன்றம் ஓகேங்களா ஸோ சட்டமன்றத்தில் அவருக்கு அதிகாரம் ஸோ நாடாளுமன்றங்களை இரு அவைகளை கூட்டவோம் ஒத்தி வைக்கவோ ஸோ அது வந்து ஆர்டிகல் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் மாநிலங்களவை பாண்டு உறுப்பினர்கள் மாநில பண்ணு உறுப்பினர்கள் என்னது ஆர்டிகல் எயிட்டி மக்களவையில் இரண்டு உறுப்பினர்கள் முன்னூற்றி முப்பத்தொன்று ஆடாளுமன்ற கூட்டங்களில் உரை துவ துவங்க உரை நிகழ்த்துவது ஓகேங்களா நகல் நோடு தகவல் அனுப்புவது ஸோ எயிட்டி செவன் உரை நிகழ்த்துவது தகவல் அனுப்புவது வந்து எயிட்டி சிக்ஸ் ஓகேங்களா நிதிசாரா முன்னறிவு நிதிசாரா முன்வரைவுகள் மீது முழுமையான மற்றும் தற்காலிக ஸோ ஃபினான்ஸ் சாரி மணி பில் ஓகேங்களா மணி பில் வந்தாலே உங்களுக்கு எங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன் ஒன் ஜீரோ ஓகேங்களா அண்டு எமர்ஜென்சி ஓகே எமர்ஜென்சி அதில் இது நோட் அதாவது அவசர சட்டம் அவசர சட்டம் அவசர சட்டம் வந்து ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணு ஓகேங்களா நாடாளுமன்றம் நடைபெறாத நடைபெறாத பொழுது அதாவது ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அதற்கான ஆர்டிக்கல் என்னது நூற்றி இருபத்தி மூணுங்களா ஆர்டிக்கல் ஒன் டூ த்ரீ ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ ஓகே அண்ட் ஸோ அதில் பாட்டன் இல்லை ஸோ அதுக்கு அடுத்து நிதி ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்ல எகைன் மறுபடியும் ஃபிரான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல் டூ எயிட்டி ஓகேங்களா ஸோ நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தல் ஸோ நிதிநிலை அறிக்கை ஆண்டு நிதி நிலை அறிக்கை ஆர்டிகல் ஒன் ஒன் டூங்களா ஸோ நிதி முன்வரைவு இவருக்கு அனுமதி பெறணும் ஸோ அது வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து தாக்கல் செய்ய முடியும் மணி மணிபில் அது அகைன் நூற்றி ஓகேங்களா அண்டு அண்டு கருணை கருணை மற்றும் தண்டனை மணிப்பு இதெல்லாம் வந்து சொல்கிறது ஆர்டிகல் செவன்டி ஓகேங்களா எழுவத்தி ரெண்டு ஓகே ஸோ அந்த நீதிமன்ற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமிப்பது ஓகேங்களா ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் உயர் நீதிமன்றத்துக்கு இரநூத்தி பதினாறு ஓகே அனைத்து நீதிபதிகள் நியமிப்பது ஓகேங்களா ஸோ அண்டு வெரி இம்பார்ட்டண்ட் அவருக்கு ஏதாவது சட்டத்தில் அல்லது அரசியலமைப்பு சார்ந்தோ டவுட் வரும்போது உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை வழங்குவார் ஸோ அந்த ஆலோசனை வழங்குவதற்கான ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அந்த கால அதிகாரங்கள் ஸோ மூன்று விதமானதுன்னு பார்த்தோம் தேசிய நெருக்கடி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு குடியரசு அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரசிடென்ட் ரூல் அல்லது மாநிலங்களை மாநிலங்கள் எமர்ஜென்சி ஸோ இங்கே வந்து மாற்றி போட்டிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு ஓகேங்களா ஓகே முந்நூற்றி ஓகே ஆண்ட நிதி நெருக்கடி ஸோ நிதி நெருக்கடி முந்நூற்றி அறுபது ஓகேங்களா ஸோ ஆண்டு இதர அதிகாரங்கள் ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது ஒன்றிய அரசு தேர்வு பணியா பணியாளர் அமைப்பை அமைப்பது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இவரோட மிக முக்கிய பொறுப்புகள் ஸோ இதுக்கு என்னது அப்படின்னா எது யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் ஆகலாம் ஸோ யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்க்கு அமைக்கிறது அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து என்னது முந்நூற்றி பனிரெண்டு ஆகலாம் முந்நூற்றி பனிரெண்டு ஆகலாம் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆகலாம் ஸோ அதில் முந்நூற்றி பதினாறில் வந்து இவர் அதுக்குண்டான மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நியமிப்பார் யார் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ அதுக்கு விதி அமைப்பது ஸோ அதெல்லாம் வந்து இதில் வரும் ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த யுபிஎஸ்சி யுபிஎஸ்சி வந்து எதுக்கு போகணுன்னா ராஜிசபா ஓகேங்களா ராஜிசபா தான் இதுக்கு முழு அதிகாரம் இருக்கும் யுபிஎஸ்சி ஒவ்வொரு வருஷம் வேலை எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லைங்களா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது ஸோ அதெல்லாம் வந்து ராஜிசபா அதாவது மாநிலங்களவை பார்த்துக்கொள்ளும் ஓகேங்களா ஓகே அந்த இதர அதிகாரங்களில் நம்மளுக்கு நேஷனல் கமிஷன்ஸ் பழங்குடியினர் அண்டு பிற்படுத்தப்பட்டவர் அண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் எஸ்சி எஸ்டி பிசி இதுக்கெல்லாம் வந்து கமிஷன்ஸ் அமைக்கிறது ஸோ அப்படிங்கிற சொல்கிறது தான் இது ஓகேங்களா ஸோ இதான் வந்து குடியரசுத் தலைவர் பற்றி மிக முக்கிய செயல்பாடுகள் ஓகேங்களா ஸோ அதை நம்ம அப்படியே எழுதுனோம்னா பொதும் இதில் நம்மளோட எக்ஸாம்ஸில் குடியரசுத் தலைவர் பற்றி அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்ட்டு மெயின்ஸில் கேட்டாங்கன்னா ஓகேங்களா எமர்ஜென்சி அதாவது அவசர கால சட்டம் ஸோ அவசர கால சட்டத்தில் வந்து ஆறு மாதத்திற்குள் வந்து என்ன பண்ணணும் அது வந்து சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ வந்து நிறைவேற்றணும் சப்போஸ் நிறைவேற்றலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் குடியரசுத் தலைவர் நியமிச்ச சட்டம் வந்து செல்லாமல் போயிடும் ஓகேங்களா அங்கே தான் போட்டிருப்பாங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து அது உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிப்பர் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகே அண்டா வெரி இம்பார்ட்டண்ட் குடியரசுத் தலைவருக்கான பில்டிங்ஸ் ஸோ இது பார்க்காம போயிட்டோம் ஸோ குடியரசுத் தலைவருக்கு மூன்று அலுவலகங்கள் உள்ளது ஸோ அதில் மிக முக்கியமானது தலைமை தலைநகரில் இருக்க ராஷ்ட்ரபதி பவன் ஓகேங்களா ராஷ்டிரபதி பவன் ஸோ ராஷ்டிரபதி பவன் ஒன்று அண்டு மேலும் ரெண்டு ஓகேங்களா ஸோ இது வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து சென்று வருவார் ஓகேங்களா அது வந்து ஒன்று எங்கே இருக்குன்னா நம்மளோட சிம்லா ஓகேங்களா சோத்ரகாண்ட் சோத்ரகாண்டில் சௌத்ரகாண்ட்றேன் ஹிமாச்சல் பிரதேஷ் ஓகே ஸோ சிம்லா ஸோ சிம்லாவில் ரீட்ரீட் ரீட்ரீட் பில்டிங் ஓகேங்களா ரீட்ரீட் பில்டிங்னது பேர் ஸோ அது வந்து அவரோட வடக்கு பகுதியில் உள்ள அலுவலகம் ஓகேங்களா அண்டு ஹைதராபாத் ஹைதராபாதில் ராஷ்டிரபதி நிலையம் ஓகேங்களா ராஷ்டிரபதி நிலையம் சவுத்தில் ஓகேங்களா வடக்கும் சவுத்துலேயும் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுவார் யார் நம்மளோட குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ இதான் வந்து குடியரசுத் தலைவர் மிக முக்கிய பொறுப்புகள் ஆண்டு இங்கே பார்க்கணும் இதுவரை இருந்த குடியரசுத் தலைவர்களின் பட்டியல் எல்லாம் கொடியத்திரின் பட்டியல் ஃபஸ்ட்டு யார் நம்மளோட ராஜ் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ஸோ இவர் வந்து மேக்ஸிமம் மூணு டைம் இவர் தான் வந்திருக்காரு ஓகேங்களா த்ரீ டைம்ஸ் ஓகே ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ராஷ் நம்ம சர்வபலி ராதாகிருஷ்ணன் ஓகே ஸோ அடுத்து ஜாகிர் உஷேன் ஸோ ஜாகிர் ஹூஷேன் தான் முதல் ஃபஸ்ட்டு முஸ்லீம் அண்டு இரண்டு முஸ்லீம் இருக்கிறாங்க ஓகேங்களா ஜாகிர் ஹூஷேன் அண்ட் பக்ருதீன் அலி அகமது ஸோ இவங்க ரெண்டு பேரும் பதவியில் இருக்கும் பொழுது இறந்தவர்கள் ஓகேங்களா குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இறந்தவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேர் ஸோ ஜாகிர் ஹூசேன் தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஓகேங்களா ஸோ ஜாகிர் உஷேன் இருந்ததுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாதனால் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை ஹிர்தயத்துலா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஸோ அவர் தான் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அதெல்லாம் பின்னாடி இருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த லிஸ்ட் அப்படியே முக்கியம் பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு எஸ்சி ஓகேங்களா ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் கேஸ்ட் வந்து நம்ம கேஆர் நாராயணன் ஓகேங்களா ஸோ நம்ம கேரளத்தை வந்து கேஆர் நாராயணன் அண்டு லெவன்த்து பதினொன்றாவது யார் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஒரே ஒரு பெண் ஓகேங்களா பிரதீபா பாட்டில் ஆக ஒரே ஒரு பெண் குடியரசுத் தலைவர் தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அண்டு அதுக்கடுத்து பிரணாப் முகர்ஜி அண்டு கடைசி இப்போது வந்து நம்மளோட ராம்நாத் கோவிந்த் ஸோ இவரும் சேம் சி எஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் வகுப்பை சேர்ந்தவர் ஓகேங்களா ஓகே சோதானி கிளாஸ் ஓகேங்களா ஒன் செகண்ட் ஸோ கிளாஸ் என்னோட இந்த கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சது நம்ம ஃபியூச்சரில் வந்து துணை குடியரசுத் தலைவர் அப்புறம் பிரதமர் ஓகேங்களா ஸோ அண்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு இருக்குது ஓகேங்களா நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் வரைக்கும் மக்களவை மாநிலங்களவைக்கு தனித்தனி என்னென்ன பொறுப்புகள் இருக்குது ஸோ அதில் ஒரு சட்ட மசோதா எப்படி தாக்கல் செய்வாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகேங்களா